செல்போனை ஆன் செய்தால் போதும் யூடியூபில் பெண்கள் ஆட்டம் போடும் வீடியோக்கள் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். அதை மூலதனமாக வைத்து பணம் பறிக்கும் வேலையில் இறங்கியுள்ள யூடியூபர்ஸ் கும்பரிடம் சிக்கிய இந்த மூன்று பெண்களும் நாளைக்கு நாங்கள் உயிரோடு இருப்போமா என்பது தெரியாது என புலம்பும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தமிழன் யூகே என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வரும் இலங்கை தமிழர் செந்தில்குமார் ராஜா, மாயவன் எனும் யூடியூப் சேனலை நடத்தும் வின்சென்ட் ராஜா, சுசிமா என்ற பெயரில் யூடியூப் நடத்தும் சூசை மேரி, லைஃப் இன் மை வே என்ற பெயரில் யூடியூப் நடத்தும் ஜாய் சில்வியா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பாஸ்கர் குமார் வள்ளி உள்ளிட்ட ஐந்து பேர் யூடியூபில் பெண்கள் போடும் வீடியோக்களை குறிவைத்து லைக்ஸ் போடுவது, கவர்ந்திழுக்கும் கமெண்ட்ஸுகளை போடுவது என மெதுவாக பேச ஆரம்பிப்பார்களாம். அதன் பிறகு அவர்களின் செல்போன் எண்களை வாங்கி வீடியோ கால், ஆடியோ கால் என அந்தரங்க விஷயங்களை கறந்து வீடு வரை சென்று நைஸாக ஸ்பை கேமராக்களை பொறுத்துவிட்டு வந்து விடுவார்களாம். இதையறியாத அந்த பெண்களும் வீட்டில் உள்ள அத்தனை விஷயங்களையும் அந்த யூடியூபர்ஸ்களிடம் கொட்டுவது, வீடியோ காலில் மணிக்கணக்கில் பேசுவது என மனம் போல பறக்க ஆரம்பிப்பார்கள். அப்போது ஸ்கிரீன் ரெக்கார்டை ஒரு தட்டு தட்டி தங்களுக்கு தேவையானவற்றை எடுத்துக்கொள்ளும் இந்த கும்பல் அடுத்து பணம் பறிக்கும் வேலையில் இறங்குவார்கள். இந்த கும்பலிடம் சிக்கிய திருச்சியைச் சேர்ந்த கவிதா, சென்னையைச் சேர்ந்த மும்தாஜ், பாண்டிச்சேரியில் வசித்து வரும் சித்ரா ஆகிய மூன்று பெண்கள் தங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியில் நடமாடக்கூட பயமாக இருக்கிறது என கோவையில் கூட்டாக கைகோர்த்து பாதுகாப்பு கேட்டுள்ளனர். ஏவன் குற்றவாளியே செந்தில்குமார் ராஜாதான், அவர் பிளான் போட்டால் மற்றவர்கள் செய்து முடிப்பார்கள் என கூறி உள்ளனர். இந்த மூன்று பேரும் தனித்தனியாக யூடியூப் சேனல் வைத்துள்ளனர். இவர்கள் மிரட்டலுக்கு பயந்து கவிதா போலீசில் புகார் அளிக்க, வேசி மகளே, உன்னை பிஸ்டல் வைத்து சுட்டால் பட்டென உன் உயிர் போய்விடும், கத்தியால் சதக் சதக் என குத்தனும் என ஆத்திரத்தை காட்டியுள்ளார் செந்தில்குமார் ராஜா. கொத்திட்டு உன் வேலையை மட்டும் பார்க்கணும், வேசி மாலே வந்தா வயிற்றுல எல்லா பக்கம் வச்சு குத்து குத்தன்னு குத்தி விட்டுரும், கத்தி எடுத்து கூட குத்துவான். ஓகே, கத்தியே தேவைய பிஸ்டல் வச்சுக்கும், வா வந்து பேர் தொட்டு பேர், இப்போ வா வாடே, பிஸ்டல் சுட்ட செத்துருவேயா, கத்தியா வச்சு சதக் சதக் சதக்கன்னு குத்துவோம் அந்த ஒரு ஆசை. கேஸ் போட்டுட்டா நீ என்ன பெரிய பருப்பா, ஜெயில் பிரஸ் மீட்னா அப்படியே பயந்துருவேனா, நான் ஜெயிலுக்கு போனாலும் என் கையால் தான் உனக்கு அழிவு என கவிதாவை மிரட்டி உள்ளார் சூசை மேரி. இதற்கு ஒருபடி மேலே போய் நீதிபதியையே காலணியால் அடிக்க வேண்டும் என அதிர வைத்துள்ளார். நீங்கள்லாம் கேஸ்னாதான் போலீஸுக்கு போவீங்க, நான் வளர்ந்ததே போலீஸ் குவார்டர்ஸ்ல தான், போனால் போகட்டும் என அமைதியாக இருந்தால் ஓவரா போறீங்க என திமிராக பேசி உள்ளார். ஜட்ஜு செருப்பாலே அடிக்கணும், அப்படியே தூக்கி உள்ள வச்சுட்டு அப்படியே வந்து காசு வாங்க, என்னடா என்ன மிரட்டுறீங்க, நீங்கெல்லாம் கேஸுக்கு தாண்டா போலீஸ் கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் போறீங்க, நான் வளர்ந்ததே போலீஸ் குவார்டர்ஸ்ல தாண்டா, அடி ஏன்டா உருட்டுக்கு ஒரு அளவு இல்லையா, என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ இது இலக்காரமா தெரியுதுல்ல. இப்படி பெண்களை குறிவைத்து அந்தரங்க வீடியோவை வெளியிடுவேன், மாஃபிங் செய்த நிர்வாண போட்டோவை வெளியிடுவேன் என பணத்திற்காக எல்லை மீறும் இந்த கும்பலுக்கு நிரந்தர முடிவு கட்ட வேண்டும், இல்லை என்றால் எங்களைப் போல பல பெண்கள் பாதிக்கப்படுவார்கள், சொல்ல தைரியம் இல்லாத பெண்கள் தற்கொலை கூட செய்வார்கள், இதெல்லாம் நடக்காமல் இருக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட பர்சனலாக எங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்கள் ஃபேமிலியில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு அதையெல்லாம் வச்சு எங்களை மிரட்டுறாங்க. அதனால் இது மேலே வந்து காவல்துறை
மறுபடியும் இவங்களோட பெயிலை கேன்சல் பண்ணி இவங்க மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் தயவுசெய்து கேட்டுக்கிறேன். யூடியூபில் வீடியோவை பார்த்தோமா ரசித்தோமா என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல் முகம் தெரியாத நபர்களோடு வீட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் அப்டேட் செய்வது, வீடியோ காலில் மனம் விட்டு பேசுவது, வீட்டுக்கு வரவழைப்பது என தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்வது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.